இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சக்கரவள்ளி கிழங்கு வச்சு குழி பணியாரம் பண்ண போறேங்க. வீடியோவை முழுசா பாருங்க. தேவையான பொருட்களை நான் முதல்ல சொல்லிடுறேங்க. ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சின்ன துண்டு சுக்கும் ரெண்டு ஏலக்காவும் பொடிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் உப்பு தேவைக்கு கால் ஸ்பூன் வந்து ஆப்பச்சோள மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்து பொடிச்சு வச்சிருக்கேங்க. பச்சரிசி மாவு 3 ஸ்பூனு, 1 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் கோதுமை மாவு, தேவைக்கு நெய் எடுத்திருக்கேன். கிழங்க தோலெல்லாம் எடுத்து கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து காய் சீவோம் இல்லை, அதை சீவி எடுத்துடலாம். வெல்லத்தை அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு 1/2 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. வெல்லத்தையும் நம்ம கரைச்சி எடுத்துடலாம், வடிகட்டி எடுக்கணும். மாவை வந்து கலந்துக்கலாங்க. கோதுமை மாவு, பச்சரிசி மாவு, சுக்கும் ஏலக்காவும் பொடிச்சது, ரவை, கோதுமை மாவு, பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். சுக்கும் ஏலக்காய் பொடிச்சது போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாங்க. 1/2 ஸ்பூன் வந்து ஆப்பச்சோட மாவு, அதையும் போட்டிருக்கேன். வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, இதை ஊற்றி ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை வந்து கலந்து எடுத்துக்கலாம். கிழங்கை வந்து இதை மாதிரி சீவி வச்சுருக்கேன், காய் சீவதில் அதையும் சேர்த்துடலாங்க. தேங்காயையும் போட்டு கலந்து வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு குழிப்பணியார சட்டி வச்சுருக்கேங்க. சட்டி காஞ்சிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம். நம்ம கலந்து வச்சுருக்கோம் மாவு, அதையும் ஊற்றிடலாங்க. திருப்பி போடலாங்க. அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கிடுங்க, இல்லைனா கூட்டி வச்சோம்னா மேலே வெந்திருக்கும், உள்ளுக்கு வந்து வேகாது. கொஞ்சம் குறைச்சி வச்சு பண்ணும்போது உள்ளுக்கு நல்லா வெந்திருக்குங்க, சாப்பிட ருசியாக இருக்கும். இந்த பக்கம் வேகட்டுங்க, எடுத்துடலாம். இந்த பக்கம் வெந்துட்டுங்க, எடுத்துடலாம். இந்த கடலில் வந்தப்பறம் தான் எடுக்கணுங்க. இதை எடுத்துட்டு மீதி இருக்க மாவையும் இதேமாதிரி ஊற்றி எடுத்துடலாங்க. இதேமாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.